அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் அன்பர்களே நமது சாஸ்திரம் அறநூல்கள் மகான்களின் கூற்று எல்லாமே ஒரே விஷயத்தை சொல்லுகின்றன ஜோதிட நூலுமே ஒரு சில நூல்கள் அப்படித்தான் சொல்கின்றன அது என்ன உள்ளம் தூய்மையாக இருந்தால் நேர்மையாக இருந்தால் நீ ஒழுக்கமானவனாக இருந்தால் எந்த பீடையும் எந்த தொந்தரவும் கிடையாது நீ நன்றாக இருப்பாய் என்று உத்தரவாதம் அளிக்கிறது இது உண்மையா உண்மையாக இருக்க முடியுமா வாசு சாஸ்திரப்படி வடக்கு தாழ்ந்திருக்க வேண்டும் கிழக்கு தாழ்ந்திருக்க வேண்டும் வடக்கு கிழக்கு தாழ்ந்திருக்க வேண்டும் தெற்கு மேற்கு உயர்ந்திருக்க வேண்டும் எல்லா நாடுகளிலும் இதே வாசு சூத்திரம்தான் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது சீனா மஞ்சூரியா தைவான் எல்லா நாடுகளிலும் ஏன் அமெரிக்கா உட்பட அமெரிக்காவிலும் என்று பார்க்கப்படுகிறது அமெரிக்கா உட்பட இதே சூத்திரம்தான் ஆனால் மிக மிக செல்வ செழிப்போடு நல்ல புகழோடு இந்த இந்தியா பண்டை காலத்தில் இருந்தது அப்போதும் வடக்கே இமயமலை இருந்தது வடக்கு உயர்ந்து இருந்தது வடக்கே உயர்ந்திருந்தால் வளமை இல்லை வாசு சாஸ்திரம் சொல்லுகிறது இருந்தாலும் நாம் மிகுந்த வளத்துடன் இருந்தோம் இது எப்படி சாத்தியம் சரி இன்று பிரிட்டன் ஜப்பான் இவைகள் தீவுகள் வடக்கு கிழக்கு நீர் பள்ளம் பள்ளம் பரவாயில்லை ஆனால் தெற்கு மேற்கு பள்ளம் நீர் தப்பாயிற்றே இருந்தாலும் இந்த இரண்டு நாடுகளும் மிக நன்றாக இருக்கின்றன இது ஏன் யோசித்து பார்க்க வேண்டும் முன்பொரு காலத்தில் டெமாஸ் சனீஸ் என்ற ஒரு கிரேக்க அறிஞர் வந்தார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவுக்கு முன் அவர் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார் இந்தியர்கள் மனிதர்களே அல்ல தெய்வங்கள் ஒருவருக்கு கூட பொய் பேசத் தெரியவில்லை அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார் ஆக சாஸ்திரத்தில் சொன்ன வார்த்தை நிரூபணமாயிருக்கிறது அன்று உத்தமர்களாக இருந்தார்கள் எனவே செழிப்புடன் இருந்தது நாடு இது வாசுவின் மூலம் நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு விஷயம் இன்றளவும் பிரிட்டன் ஆகட்டும் ஜப்பான் ஆகட்டும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன நல்லவர்கள் அங்கே நிறைந்து காணப்படுகின்றார்கள் எனவே அந்த செழிப்பு இருக்கிறது இவையெல்லாம் வாசு சூத்திரங்களும் சரி நம்முடைய அற நூல்களும் காட்டுகின்ற ஒரு நல்ல மார்க்கம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் நேர்மையும் சத்தியமும் இருந்தால் தர்திரம் விலகும் என்ற கூற்று உண்மை அன்பர்களே சரியாக சாஸ்திரமாக இல்லாமல் ஆனால் தேவையான ஒரு கருத்தை நமது சாஸ்திரம் இப்படி சொல்லியிருப்பதன் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே நாம் என்னதான் திறமையை காட்டினாலும் அந்த திறமை ஏற்கப்பட்டால் அங்கீகரிக்கப்பட்டால் தான் நமக்கு மதிப்பு இன்றைய தினம் உங்களது திறமை ஏற்கப்படுகிறது அங்கீகரிக்கப்படுகிறது ரிஷபராசி அன்புகளை ஒரு நல்ல விஷயத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்கின்றீர்கள் ஆனால் முயற்சிக்கு தக்க பலன் இன்று கிடைக்கவில்லை மிதுன ராசி அன்புகளை இன்று உங்கள் பேச்சிலே தேவையான அவசியமான ஒரு மாற்றம் உங்களால் ஏற்படுத்தப்படுகிறது வெற்றியை உத்தேசித்து வெற்றி கிடைக்குமா கிடைக்கும் உங்களது இந்த அணுகுமுறையால் நீங்கள் விரும்பிய வெற்றி கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே நீங்கள் தயாரா என்று கேட்டால் அனுபவிக்க என்றால் தயார் ஏதேனும் பணிபுரிய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் மாட்டார்கள் இது இயற்கை இன்றைய இயற்கை ஆனால் நீங்கள் இன்று உங்களுக்கு லாபமே இல்லை என்று தெரிந்தாலும் நன்மையை கருதி சேவையை கருதி ஒரு தொண்டினை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது எனவே பொருள் கிட்டாவிடினும் புகழ் கிட்டும் இன்று சிம்மராசி அன்பர்களே விரயம் மிகுந்த நாள் இந்த நாள் வழக்கு சண்டை சச்சரவு கடன் இவைகள் ஏதோ ஒன்று அவைகளால் அதனால் நீங்கள் கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை தோற்றுவிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுவதால் கூடுதல் கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களே நன்றாக யோசித்து பல நாட்களாக நன்றாக யோசித்து ஒரு முடிவினை எடுத்தீர்கள் செயல்படுத்துகின்றீர்கள் இன்று அந்த செயலால் உங்களுக்கு லாபம் உண்டு உங்கள் பல நாள் சிந்தனை வீண் போகாத நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே எதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் வெற்றி உண்டு இந்த சித்தாந்தப்படி இன்றைய தினம் ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து அதில் வெற்றியை நீங்கள் காணும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி ஒரு நல்ல செயல் தர்ம செயல் நடப்பதற்காக இருக்கிறது இந்த காலத்தில் பிரதிபலனை எதிர்பாராமல் ஒரு நற்செயலை செய்ய யாராவது முன் வருவார்களா என்று சொன்னால் இதோ வந்திருக்கிறார் என்று உங்களை தைரியமாக காட்டலாம் தனுசு ராசி அன்பர்களே வேண்டாத விரயச் செலவு இன்று தவிர்க்க முடியாததாக காட்டுகிறது மற்றும் தேவையில்லாத பேச்சு நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் செலவை தவிர்க்க முடியுமோ இல்லையோ பேச்சை தவிர்க்கலாம் தவிருங்கள் மகர ராசி அன்பர்களே நீங்கள் சிறப்பாக செய்த ஒரு செயலால் இன்று நீங்கள் கௌரவிக்கப்படும் நாளாக காட்டுகிறது செய்த நற்செயலுக்காக ஒரு கௌரவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே தேவையற்றவர்களால் தேவையற்ற விஷயங்களால் தேவையற்ற ஒரு விரயத்தை நீங்கள் அனுபவிக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் அன்பர்களே நன்மையை உத்தேசித்து லாபத்தைக் கருதி நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து செய்யும் ஒரு செயல் பூரண வெற்றியை இன்று அடையும்